ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபிஎம்ச்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா லான்ச் இருக்க சூப்பரான ஒரு மணி எர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம், யாரையும் வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல டெய்லி போஸ்ட் பண்ற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூவா கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மந்த்லி ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து கிவ்வே வந்து கொடுக்க போறோம். சோ நீங்க கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபீஸ் வந்து கிவ்வேல வின் பண்ண முடியும். சோ நீங்க கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கறத செலக்ட் பண்ணிக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க, கிவ்வேல வின் பண்ணுங்க. நீங்க வின் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படி இல்லைன்னா இமெயில காண்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல யாரும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நியூவா லான்ச் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ஃபர்ஸ்டா வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன். சோ நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்டை யூஸ் பண்ணி என் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் லைவா பார்த்தரலாம். இப்ப என்னோட வேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 933 ரூபாய் வந்து இருக்கு. இதை நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா வித்ரா பண்ணி காட்டுறேன். வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபீஸ் வந்து வித்ரா பண்ண போறேன். சோ அதனால 900 வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டேன். சோ இப்ப அப்ளை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வித்ரா வந்து பண்ணியாச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது 900 ரூபீஸ் வித்ரா பண்ணதுக்கான வித்ராவல் இருக்கா. இப்ப எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். டாக்ஸ் பாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 765 ரூபாய் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சோ இப்ப இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ரெஃபரல் கோட் வந்து என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்றதுக்கு லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்க வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வெப்சைட்டோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா ப்ராடக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் மாதிரியான ஒரு வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துருக்க ஆப்ஷன் மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஆப்ஷன். மத்தது எல்லாமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ல யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஃப்ரீயா கொடுத்துருக்க ஆப்ஷன் மட்டும் வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 டேஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபீஸ் வந்து கிடைக்கும். நீங்க ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்ல 0 இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 சேஞ்ச் பண்ணணும். நீங்க பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து சேஞ்ச் ஆயிரும். சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப பை ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரீ பவர் பேங்க் வந்து பை பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பவர் பேங்க் வந்து பை பண்ணிட்டேன். சோ இப்ப நம்ம பை பண்ணதை வந்து செக் பண்றதுக்கு வெப்சைட்டோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரீ பவர் பேங்க் வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. ஃப்ரீ பவர் பேங்கோட வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 300 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 300 டேஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாது. சோ இந்த வெப்சைட் எவ்வளவு டேஸ் வந்து ஒர்க் ஆகுதோ அவ்வளவு டேஸ் வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணி இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெய்லி இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வாலெட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க டெய்லியும் லாகின் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்க நெக்ஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரண்ட் ஏர்ன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல பர் ரெஃபரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க உங்களோட ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸ்ல வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்களால ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வெப்சைட்ல அதிகமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல மினிமம் வித்ரா வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ். இப்ப நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி வித்ரா பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். நீங்க வித்ரா பண்றதுக்கு வித்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு சில பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பேங்க் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் கார்டு நம்பர்னு வந்து இருக்கும். நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணிட்டு அப்ளை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஆப்ஷனை மட்டும் வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க.